National Sports Day, August 29. ஆகஸ்ட் 29 ஏன் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடுறாங்க அப்படின்னா, மேஜர் தியான் சந்த் சிங்குடைய பிறந்த தினமான 29 ஆகஸ்ட் தான் நம்ம நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடுறோம். பிறந்த தேதி 29 ஆகஸ்ட் 1905. பிறந்த இடம் அலகாபாத். தியான் சந்த் சிங்குடைய அப்பா அவர்கள் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மியில பணிபுரிஞ்சவர். அதை பார்த்துட்டு தியான் சந்த் சிங் அவர்களுக்கும் ஆசை வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில இளம் வயதிலே பேசுறாரு, அதாவது 16 வயசுலயே ஆர்மியில போய் சேர்ந்துறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஹாக்கி அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படிங்க வருது. ஏன்னா அங்க போய் இந்தியன் ஆர்மி டீம்ல விளையாட ஆரம்பிக்கிறார். ஆர்மி டீம்ல நல்லா விளையாடுறதை பார்த்துட்டு யுனைடெட் ப்ராவின்சஸ் டீம்ல அவரை ரெக்ரூட் பண்ணி அந்த டீமுக்காக விளையாடுறாரு. சோ லாஸ்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, 1928 இந்தியா ஒலிம்பிக்ஸ் போகும்போது மேஜர் தியான் சந்த் சிங்கை செலக்ட் பண்றாங்க. 1928 ஆம்ஸ்டர்டாம் நடந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்தியன் ஹாக்கி டீம் அப்படிங்கிறது கோல்டு மெடல் வின் பண்றாங்க. இதை தொடர்ந்து 1932 நடந்த ஒலிம்பிக்ஸ் அதுலயும் இந்தியா வந்து கோல்டு மெடல் வின் பண்றாங்க. சோ வந்து மேஜர் தியான் சந்த் சிங் நல்லா விளையாடுறதை பார்த்துட்டு 1934 இந்தியன் ஹாக்கி டீம் கேப்டன் அப்படிங்கிற பதவி அவரை தேடி வருது. 1936 நடந்த ஒலிம்பிக்ஸ்லயும் இந்தியா கோல்டு வின் பண்றாங்க. சோ வந்து அப்படி கண்டினியூஸா நிறைய கோல்டு வின் பண்ணிட்டு வராங்க. அவர் ரிட்டையர்ட் ஆன அப்புறம் கூட இந்தியன் டீமுக்காக கோச்சா கூட இது பண்ணாரு. சோ அவருடைய ஆட்டோ பயோகிராபி, அவருடைய சுயசரிதை அப்படிங்கிற என்ன அப்படின்னா, கோல் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாத்தையும் எழுதியிருப்பாரு. இவருடைய இன்னும் பெருமை சேர்க்க விதமாட்டி இவருக்கு பத்மபூஷன் விருது அப்படிங்கிற விருது, இந்தியாவின் மூன்றாவது உயரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. டெல்லி நேஷனல் ஸ்டேடியம், சோ நேஷனல் ஸ்டேடியம் டெல்லிக்கு மேஜர் தியான் சந்த் ஸ்டேடியம் அப்படிங்கிற பெயர் அப்படிங்கிறவங்க வழங்கப்பட்டது. மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அப்படிங்கிற விருது, அந்த விருதுக்கு இவர் பெயரை வைத்தோம். பெருமை சேர்த்தது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.